வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம போட்ல இருந்து என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதை பூரா நம்ம தான் கிளீன் பண்ணணும். இது ஃபுல்லாக மீன். இதில் வந்து இறால் இருக்குது. இறால் வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் மட்டும் பார்ப்போம். வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இது வந்து நில மீன், உனக்கு தெரியுமான்னு தெரியல. சாம்பார் சட்டி எங்கள் அம்மா செருப்பு தட்டி அடிக்க போட்டா அது தட்டு. அதில் வைங்க. ஓகே, இது வந்து வெள்ளை மீன். இது வந்து காராவா? இது வந்து ஊடகம். இது வந்து இது என்ன மீன்? ஏ, உனக்கு பிடிக்கும்? ஒன்று எனக்கு பிடிச்ச மீன் வந்து சூடலாம். சரி, இது வந்து என்ன மீனுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். கேட்டு, இது வந்து எருமனாக்கு. இது பேரு. இது எனக்கு பிடிக்கவே செய்யாது, பார்க்கே அசிங்கமா இருக்கும். இது வந்து நகர. இது வந்து ஊளி. ஊளி இது வந்து கொஞ்சம் வந்து மூக்கு நீளமா இருக்கும். இது வந்து ஊளி. வேற என்ன இருக்குது? இவ்வளோதான் இருக்குது மீன். கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டோம். இறால் தான் பிடிக்கும். மீன் வந்து அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றதில்ல அதனால. ஓகே, சி இதோடைய வாய்க்குள்ளே, இதுக்குள்ளே இது வாய்க்குள்ளே இது மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது. அது கூட செத்து போச்சு. என்ன சித்தி அது? இது என்னன்னு தெரியல. அதோ பூச்சி, பூச்சி, பூச்சியெல்லாம் திங்குது. பூச்சியை காட்டுங்க. இது வந்து என்னது? இது என்ன சொன்னேன் நான்? இது என்ன தெரியலையே. உங்கள் அப்பா தான் கேட்கணும். உங்கள் அப்பா கூப்பிட்டு கேட்போம். இதுவும் ஒரு வகையான மீன் தான். நல்ல கலரா இருக்கு. எல்லாமே ஒரு வகையான மீனா ஜிதி? எல்லாமே ஒவ்வொரு வகையான இருக்கு. என்ன தெரியல எனக்கு, சத்தியமா தெரியல. ஒரு வகையான மீன், ஒரு வகையான மீன். அதனால இந்த ஒரு வகைகள்லாம் தனியா வச்சிருவோம். நம்ம நறுக்கி நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கொடுத்துடலாம். அர்கஞ்சு தள்ளி விட்டுடலாம். இது வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம். உள்ள உள்ள அழுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு முடிஞ்சுனா அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி ஒரு கருப்பா வரும். அதோடைய அரிசி அழகாக எடுத்துட்டுனா முடிஞ்சு. அவ்வளோதான். அசிங்கமாக இருக்குது. அந்த இருக்கு. அதோட கையிலேயே மாட்டேன். இங்கே மீன் எவ்வளோ குட்டி மீன். கையில் வச்சு கடுங்க. நல்லா நான் ஃபோக்கஸ் போட்டுக்கிறேன். தாடி மோடி பாவஞ்சித்தி உள்ளே இதுவே இல்லை. அது என்னது குட்டி? இதோட குட்டியாக தான் தெரில. மறுபடி நான் நாக்கில் அந்த இது இப்போதான் விசாரிச்சோம். இதோடைய பேர் வந்து குமுளாவா, இதோடைய பேர் வந்து கொய்யா. அவ்வளோதானே, ஊடகம் சொல்லிட்டோம். கொய்யா இதுதான் ஊடகம். கொய்யா கிடையாது. ஊடகம் கிடையாது. ஆ, பண்ணா. ஆமா, பண்ணாமா. கருவாடு சொல்லுவாள் அதான? பண்ணா கருவாடு. அது இரு இரு, இதை ஒரு நிமிஷம் கட் பண்ணிடாத. இதுதான் இது, இதுவும் பண்ணாதானா? அப்ப ஊடகத்தை அழிச்சிரு. வீடியோ அழிச்சிரு. ஊடகமே கிடையாது. இது வந்து பண்ணா, ஊடகம் கிடையாது. இது பண்ணா. இந்தா இவங்க ரெண்டு பேரும் பண்ணா. எருமனாக்கு வேற எருமனாக்கு வேற மாதிரி இருக்கும். யானை மாதிரி நல்லா அகலமா சப்பட்டையா தரையோட தரையா இருக்கும். இந்த கலர்ல இருக்கும். அப்ப எல்லாமே தப்பு. நான் சொன்னதுல ஒன்னே ஒன்னு ரைட். வேலை மீன் இது மட்டும் ரைட். இது கிளைக்காம். இது கிளைக்காம். அதுக்கு பேரு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுனேன். அப்ப இது என்ன மீன் உங்களுக்கா? உங்களுக்கு பிடிச்ச மீன்?
இது வந்து நகர மீன், இது வந்து தெரியும் நம்மளுக்கு குழந்தை மாட்டது குழந்தை காமெடி காமெடி வதக்கிறாங்க நம்ம கிட்ட. இது குழி மீன், இது மண்ணுக்குள்ளதான் இருக்குமா? எல்லாமே தப்பு. இது பேர் வந்து குழி மீனா? இது வந்து எருமனாக்கம் கிடையாது, பனிநாக்கம் கிடையாது, இது வந்து குழி மீன். குழிக்குள்ளதான் கிடக்குமா? இது குழி மீனா? ரைட்டு விடுங்க, எல்லாமே தப்பு, சொன்னது எல்லாமே தப்பு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து கிளைக்கா, இது குழி மீன், இது வந்து ஊலி. எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த மீன், இந்த மீன்லாம். அதனால எங்க அப்பா கிட்டே நான் இதை கொடுத்துட்டு இந்த ஒரு மீன் தான் எனக்கு பிடிச்ச மீன், ஒன்னே ஒன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க, அதனால அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், நாளைக்கு வேற வீடியோ பாக்குறேன், பாய்.